தேமுதிக சார்பில் விருதுநகரில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளார். இது திட்டமிட்ட சதி என்றும் தனது மகன் தோற்கடிக்கப்படவில்லை வீழ்த்தப்பட்டார் என்றும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசமாக பேசியுள்ளார். விருதுநகரில் அப்படி என்னதான் நடந்தது? நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 39 இடங்களையும் கைப்பற்றி சாதனை வெற்றி பெற்றுள்ளது திமுக. அதே சமயம் ஒரு இடத்தை கூட கைப்பற்றாமல் மிகப்பெரிய சறுக்கலை அதிமுக சந்தித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிகவும் வெற்றி எண்ணிக்கை இல்லாமல் நிற்கிறது. இதற்கு நடுவே விஜயகாந்த் மறைந்த கையோடு வந்த தேர்தல் என்பதால் நிச்சயம் அவரது மகன் விஜய பிரபாகரன் விருதுநகரை தனதாக்குவார் என்றே பேசப்பட்ட சூழலில் அந்த தொகுதியிலும் தோல்வியே கிடைத்தது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முன்னிலையில் இருந்த விஜய பிரபாகரன் அதன்பின் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்தார். அவர்தான் வெற்றி வாகை சூடுவார் என்று தேமுதிகவினர் உற்சாகம் கூட அடைந்தனர். ஆனால் இரவு வந்த முடிவில் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய பிரபாகரன் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இது தேமுதிக கட்சியினரிடையே மிகப்பெரிய மனசோர்வை அளித்தது. அதோடு மகனுக்காக கணவர் சமாதி முன் தியானம் செய்த பிரேமலதாவுக்கும் பேரிடியாய் அமைந்தது. இந்த தோல்வியை அடுத்து இன்று பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் பல அதிர்ச்சிகர குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் விஜய பிரபாகரன் தோல்வி அடைந்தார். அவர் தோற்கடிக்கப்படவில்லை, வீழ்த்தப்பட்டுள்ளார். மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை ஓட்டு எண்ணிக்கையை மாவட்ட ஆட்சியர் நிறுத்தினார். அதற்கு காரணம் என்ன? மதுரையில் இருக்கும் அமைச்சர் ஒருவர் விருதுநகருக்கு வந்துள்ளார். அவர் அப்படி செல்ல வேண்டிய அவசியம் என்ன? 13வது சுற்றுக்கு பிறகு 18வது சுற்றுக்கு சென்றனர். விருதுநகரில் மட்டும்தான் நள்ளிரவு வரை தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. இதனால் பல குளறுபடிகள் உள்ளதால் இங்கு மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று பிரேமலதா ஆவேசமாக பேசியுள்ளார். இந்த ஷீட்டை நீங்க பாத்தீங்கனாலே புரியும் எப்படியெல்லாம் அங்க வந்து வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் வந்து அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்பில் இருந்து நாங்கள் இதை மொத்தமாக எடுத்திருக்கோம். எதுலேயுமே வந்து 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரலை. வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்டில் அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே. எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே வந்து சொல்கிறார், எல்லாரும் மத்தியிலும் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால் இதை சமாளிக்க முடியல, என்னுடைய ஃபோனை நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு வந்து அறிவிச்சிருக்கிறார். அப்போ யார் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்கறது? யார் வந்து அவரை வந்து இந்த மாதிரி செயல்படாமல் தடுக்கிறது? எந்த சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சர் அவர்கள் 45 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்கிறார். அது வரைக்கும் 4 தொகுதிகளிலே இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு 40ம் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்கிறார். அப்போ எதை வச்சு அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில் மிட்நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேலே தான் அமைச்சர் பெருமக்கள், 3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில் மாணிக் தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே வந்து 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்கிறார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்தின் இந்த பேட்டி கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விருதுநகருக்கு வந்த மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் யார் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விருதுநகரில் உண்மையிலேயே குளறுபடி நடத்ததா? பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு உண்மையா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும்.